Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara. இன்று தங்க கணபதி தினம். அதி அற்புதம் வாய்ந்த இந்த நாளின் சிறப்பு என்னவென்று தெரியுமா? இன்றைக்கு இதை மட்டும் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லையே இருக்காது. இன்றைய அமாவாசை சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தோடு அமிர்தயோகம் சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நாளை தங்க கணபதி தினம் என்று சொல்லுவார்கள். இந்த நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாளில் நாம் என்ன செய்தால் கடன் பிரச்சனை தீரும் என்பதை பற்றிய ஒரு சில விஷயங்களை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதி அற்புதம் வாய்ந்த இந்த நாளை யாரும் தவற விடாதீர்கள். இது வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ தான் வரும். இந்த வருடம் இன்றைக்கு, அதாவது 17/6/2023 தேதி தங்க கணபதி தினம் என்பது குறிப்பிடத்தக்கது. முழு முதற் கடவுளான கணபதிக்கு உரிய நாளாக இது சொல்லப்பட்டுள்ளது. மாலை 4:25 வரை ரோஹிணி நட்சத்திரம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த நேரத்திற்கு முன்பாகவே விநாயகர் கோவிலுக்கு சென்று உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று உங்கள் கையால் அருகம்புல் வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபாடு செய்தால் மிக மிக சிறப்பு. இந்த வழிபாட்டை பித்ரு பூஜைக்கு பிறகு செய்ய வேண்டும். பொதுவாகவே மனிதர்கள் என்றால் கடன் கஷ்டம் இருக்கும். நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனில் ஒரு சிறு தொகையை இன்று திருப்பி கொடுத்து விடுங்கள். அது தவிர உங்களுடைய நகை அடமானம் வைத்திருந்தால் அந்த நகையை திரும்பவும் மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அந்த தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை இன்று கொண்டு போய் பேங்கிலோ அல்லது அடமானம் வைத்த கடையிலோ கட்டிவிடுங்கள். முழு தொகையை கட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உங்களால் முடிந்த சிறு தொகையை கட்டிவிட்டால் பிறகு அந்த நகை சீக்கிரம் நீங்கள் மீட்டு விடுவீர்கள். இந்த அற்புதமான நாளில் மகா கணபதிக்கு நீங்கள் அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்தால் நிச்சயம் உங்களுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். அமாவாசைக்கு தனியாக செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை செய்துவிடுங்கள். தங்க கணபதி தினத்தை முன்னிட்டு கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு பின்பு மேல் சொன்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்றும் போது உங்களுக்கு எல்லாம் ஜெயமாக நடந்து முடியும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.